நெல்லை மாவட்டம் கலிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி திருமண மண்டபத்தில் வைத்து கலிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் 100 பேருக்கு அம்பை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் லாரன்ஸ் அவர்கள் தலைமையில், தொழிலதிபர் ராஜசேகர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர் முத்துக்குட்டி ஆகியோர் சார்பாக அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலிடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகேசன் மற்றும் கலிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாக செயலாளர் சுலைமான் சேட், துப்புரவு ஆய்வாளர் கந்தசாமி, இளநிலை உதவி ஆய்வாளர் பரஞ்சோதி ஆகியோர் கலிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி சார்பாக கலந்து கொண்டனர். மேலும் துப்புரவு பணியாளர்கள் 100 பேர் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து பொருட்களை பெற்றுச் சென்றனர். காவல்சரக துணைத்தலைவர் அவர்கள் உத்தரவுப்படியும், திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவுப்படியும், அம்பாசமுத்திரம் காவல்துறை உட்கோட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் கல்லடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் கல்லடைக்குறிச்சி பேரூராட்சியில் பணிபுரியும் முன்கள பணியாளர்கள் மற்றும் மணிமுத்தாறு பேரூராட்சியில் பணிபுரியும் முன்கள பணியாளர்களுக்கு காவல்துறையின் சார்பாக பொதுமக்கள் உதவியுடன் இன்றைய தினம் அவர்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் செய்யும் பணியை ஊக்கப்படுத்தும் நோக்கத்திலும் சிறந்து பணி செய்யும் விதத்திலும் காவல்துறையின் சார்பாக இந்த பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இவை மென்மேலும் பொதுமக்கள் ஆதரவுடன் மேன்மேலும் வழங்குவோம் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் இசைவை கேட்டு பேராட்சி இஓ மற்றும் பொதுமக்கள் சார்பாக வந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.